சந்தையோர் பிரச்சனையை 22 நாட்களாக அவங்க போராட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க, ரேஷன் கார்டையும் சரண்டர் பண்ணி. ஆனால் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸில், தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸில், அதாவது பிரிண்ட் மீடியா அப்புறம் விஷுவல் மீடியா, இதில் செய்திகள் இது வரைக்கும் வந்திருக்காண்ணா, அது விவாதம் பண்ணியிருக்காங்களே இதை பற்றி? இதுதான் உண்மையில் மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுதான் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த பத்திரிகை அல்லது தொலைக்காட்சி துறையினுடைய அந்த மீடியாக்கள் ஒரு ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார் என்று சொன்ன உடனே அவருடைய வீட்டு வாசலிலே கொண்டு போய் அத்தனை கேமராக்களும் நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் அவர் தொடங்கவில்லை. எப்போ தொடங்க போகிறார் என்று சொன்னதற்கே அந்த ஒரு நாள் முழுவதும் அத்தனை தொலைக்காட்சியிலும் அதை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியவில்லை. அதே போல் இன்னும் பல விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒட்டு ஒரு 20 நாட்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, 400 வண்ணமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் டெல்லியிலே போராடிய போது கூட ஏறத்தாழ பல்வேறு மீடியாக்கள் அதை வெளிப்படுத்தின. அவர்கள் 400 மேனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் நடத்தினார். அவர்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை ஒரு மான பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே அவமானப்படுத்துகிற வகையில் தன்னுடைய அரசனுடைய பொது நிலத்தில், இருவருக்கும் பொதுவான ஒரு அரசனுடைய பொது நிலத்தில் தன்னை தடுத்து அவமானப்படுத்துகிற தன்னுடைய விலங்குகள் அங்கே போய்விடக்கூடாது, தானும் அங்கே போய்விடக்கூடாது என்று கருதி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அங்கே அந்த பகுதியில் இருக்கிற பிரிண்டிங் அந்த மீடியாவில் மட்டும் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு தெரிஞ்சு பிரிண்டிங் மீடியாவில் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தொலைக்காட்சியில் இருக்கிற அந்த மீடியாவில் இதுவரைக்கும் இந்த செய்தி வரவே இல்லை. இது யார் தடுக்கிறார்கள், எங்கே தடுக்கப்படுகிறது? எனக்கு என்னன்னா, இந்த பார்ப்பனியத்தை நான் விமர்சிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பார்ப்பனியம் இருந்து கொண்டு நம்முடைய பல்வேறு விஷயங்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டு சொல்வது உண்டு. அதை போல இன்றைக்கு ஆதிதிராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர்கள் பல்வேறு மீடியாக்களிலே பறந்து விரிந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாத மீடியாக்களே இன்றைக்கு கிடையாது. பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு மீடியாவை கைப்பற்றினார்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய மீடியாக்களை இன்றைக்கு அந்த பறையர் சமுதாயத்தினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட இந்த செய்தி வெளியே வரக்கூடாது என்று தடுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. இந்த சந்தேகத்தை யார் எனக்கு நிவர்த்தி செய்வார்கள் என்றே தெரியவில்லை. அப்படி என்றால் ஏன் வரவில்லை? இதற்கு மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏன் இது ஒரு பிரச்சனையாகவே மக்களுக்கு தெரியவில்லையா, மற்றவர்களுக்கு தெரியவில்லையா? இது என்ன காரணம்? ஒரு உயர் நீதிமன்றமே அந்த சுவரை இடிக்க வேண்டும் என்று சொல்லி 4 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட அந்த விஷயத்தை உயர் நீதிமன்றம் கிடப்பில் போட்ட 4 மாதங்களாக அப்பொழுது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையும் வருவாய்த்துறையும் அந்த நாள் முடிந்த பிறகு 2 நாட்களுக்கு பிறகு வந்து பொறுங்கள், அவசரப்படாதீர்கள் என்று அந்த நாள் முடிந்த பிறகு வந்து பேசுகிறார்கள், நாங்களே இடித்து விடுகிறோம். அந்த 4 மாத காலம் அமைதியாக இருந்துவிட்டு, இதில் முக்கியமான காரணம் என்றால் அந்த நிர்வாகத்திலே அந்த சமுதாயத்தினர் அங்கே இருக்கிறார்கள். அங்கே காவல்துறையிலே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிற வருவாய்த்துறையிலே இருக்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை தடுக்கிறார்கள். அதே போல் பத்திரிகை துறையிலும் அங்கே இருக்கிறார்கள். ஆக ஒரு ஆதிக்கம் எதை அமுக்கினாலும் அது ஆதிக்கம் ஆதிக்கம் தான். அந்த ஆதிக்கம் பரவலாக அருந்ததியர் மீது இன்று திணிக்கப்படுகிறது. அப்படி திணிக்கப்படுகிற காரணத்தினால் குறைந்த அளவு இந்த செய்தி கூட தொலைக்காட்சி மீடியாக்களிலே வரவில்லை என்பது ஒரு அவமானமான ஒரு செய்தி. இதை ஏன் மற்ற பத்திரிகைகள் விழிப்புணர்வோடு
எத்தனையோ புலனாய்வு பத்திரிகைகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன, அவர்களெல்லாம் இதை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். அந்த பத்திரிகையிலும் இந்த சமுதாயத்தினர் இருந்து கொண்டு தடுக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயம் எனக்குள் எழுகிறது. ஆகவே பார்ப்பனியும் என்னவெல்லாம் செய்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சியை தடுத்தார்களோ, அதை போல பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்ட இந்த சமுதாயத்தினரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் மிக வலுவாக என் மனதிலே தோன்றியிருக்கிறது. ஆக எங்கே ஒரு அழுத்தம் அல்லது ஆதிக்கம் இன்னொரு சமுதாயத்தை அழுத்துகிறதோ, எங்கே அழுத்தினாலும் சரி, ஒரு பெண்ணை ஆண் அழுத்தி ஆணாதிக்கம் செலுத்தினாலும் சரி, ஒரு பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, அல்லது பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்டோர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, எல்லாமே ஆதிக்கம் தான். இன்றைக்கு பறையர்கள் அருந்ததியர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி இந்த செய்தியை கூட வரவிடாமல் தடுக்குகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஆதிக்கம் தான். அங்கே இருக்கிற என்ஜிஓக்கள் கூட ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் புலனாய்வு என்று சொல்லி தனக்கு எல்லாமே நாங்கள் தான், உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நாங்கள் தான், எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுவோம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு ஆதிக்கத்தின் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. என்ன காரணம்? சாதிதான் உங்களுக்கு அதை ஏற்படுத்துகிறதா? என்ன காரணம்? வேறு காரணம் இருக்க இதில் வாய்ப்பே இல்லை. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறார்கள், எங்கள் கோயிலுக்கு நாங்கள் என்ன அனுமதிக்கவில்லையா, இந்த பக்கம் நாங்கள் என்ன வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டோமா என்று வெவ்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அருந்ததியர் மக்கள் சொல்கிறார்கள், அங்கே வசிக்கிற மக்கள் சொல்கிறார்கள், அது தீண்டாமை சுவர் என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே யாரும் எந்த சர்டிஃபிகேட்டோ அல்லது டெஃபனிஷனோ தர வேண்டிய அவசியமே இல்லை. முழு சுவரும் இடித்து தள்ளப்பட வேண்டும் தான். அப்போ அதற்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் உதவிகரமாக இருந்து அதை செய்ய வேண்டுமே தவிர, மீடியாக்களே இதை மறைத்து கொண்டிருந்தால் இதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? மீடியாக்களை நாம் எப்படி நம்ப முடியும்? மீடியாக்கள் கீழே இறங்கி வர வேண்டும், இந்த மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.